இணையவழி பாலியல் குற்றங்களை தடுப்பது எப்படி? இனி வேலைக்கு ஆட்களை தேர்வு செய்ய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போதும். விண்வெளியில் வறுக்கப்படும் காபி கொட்டைகள் உள்ளிட்ட செய்திகளை இன்றைய கிளிக் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். மத்திய பிலிப்பைன்ஸில் உள்ள தொலைதூர பகுதியில் சைபர் செக்ஸ் எனப்படும் இணைய பாலியல் துஷ்பிரயோகத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. குழந்தைகளின் எதிர்மறை உணர்ச்சிகளை போக்க இந்த பிரைமல் தெரப்பி அளிக்கப்படுகிறது. இங்கு பயன்படுத்தப்படும் பல சிகிச்சை முறைகளில் இதுவும் ஒன்று. பிரேடா அமைப்பு இணைய பாலியல் துஷ்பிரயோகத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை மீட்டு சிகிச்சை அளித்து வருகிறது. இந்த முகாமில் 30 குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தாலும் பிலிப்பைன்ஸ் முழுக்க ஆயிரக்கணக்கான குழந்தைகள் ஆபத்தில் உள்ளதாக நம்பப்படுகிறது. உலகம் முழுக்க குழந்தைகளுக்கு எதிரான இணைய பாலியல் துஷ்பிரயோகம் நடக்கும் நிலையில் அதன் மையமாக பிலிப்பைன்ஸ் உள்ளது. குழந்தைகளை சைபர் செக்ஸில் ஈடுபடுத்துபவர்களை கைது செய்ய கடந்த ஒரு தசாப்தமாக காவல்துறையினர் முயன்று வருகின்றனர். மேற்குலக வாடிக்கையாளர்களுக்காக வெப் கேமராக்கள் வழியாக குழந்தைகளை பாலியல் செயல்களில் இவர்கள் ஈடுபடுத்துகின்றனர். இதிலிருந்து மீட்கப்பட்ட குழந்தைகள் தலைநகர் மணிலாவில் உள்ள இதுபோன்ற சைபர் செக்ஸ் மறுவாழ்வு முகாம்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பன்னிரண்டு வயதான ஏஞ்சலா அவரது ஒரு குடும்ப நண்பரால் அழைத்து செல்லப்பட்டு சைபர் செக்ஸில் ஈடுபடுத்தப்பட்டார். அது எனக்கு மிகவும் அதிர்ச்சிகரமாக இருந்தது. ஒரு மாடலாக நடிப்பேன் என நினைத்து கூட பார்க்கவில்லை. அவர் என்னை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். என்னால் வெளியே செல்ல முடியாது. அவர் சொல்வதை செய்யவில்லை என்றால் என்னை அடிப்பார். Cyber sex, it really breaks our heart because a lot of the victims' parents are actually இந்த குற்றத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் பங்கு உள்ளது என்ற உண்மை நம் இதயத்தை உடைக்கிறது. குழந்தைகள் நடிக்க மட்டும் செய்வதால் அதில் எந்த தவறும் இல்லை என அவர்கள் நினைக்கின்றனர். ஆனால் உண்மையில் அந்த சிறுமிகளின் உளவியல் பாதிப்பு மிக மோசமாக உள்ளது. இணையவழி பாலியல் குற்றங்களின் முக்கிய மையமா பிலிப்பைன்ஸ் இருக்கிறதுக்கு வறுமை ஒரு முக்கிய காரணமா இருந்தாலும் அதையும் தாண்டி மேலும் சில விஷயங்களும் இதற்கான காரணங்களா பேசப்படுது. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். பிலிப்பைன்ஸில் ஆங்கில மொழி பரவலாக பயன்படுத்தப்படுவதால் இவர்களால் மேற்கத்திய நாட்டினருடன் எளிதில் தொடர்பு கொள்ள முடிகிறது. அத்துடன் சைபர் செக்ஸ் எனும் இந்த தவறான போக்கு அதிகரிப்பதற்கு தற்போது குறைந்த விலையில் கிடைக்கும் ஸ்மார்ட் போன் மற்றும் இணைய வளர்ச்சியும் முக்கிய காரணமாக உள்ளது. In the past when we were combating this form of crime முன்பு இது போன்ற குற்றங்களை தடுக்க கணினிகளை தேடுவோம். ஆனால் தற்போது எந்த மொபைல் என தேடுகிறோம். கேமரா, மொபைல் மற்றும் இணையத்தை வைத்துக் கொண்டு இந்த குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள். அதுவும் பதிவு செய்யப்படாத நிறுவனங்களின் மொபைல்களை பயன்படுத்துகிறார்கள். ஆபாச தளங்கள் மற்றும் டேட்டிங் தளங்கள் மூலம் இவர்களுக்கு தொடர்புகள் கிடைக்கின்றன. அதில் சில பெண்கள் இடைத்தரகர்களாக செயல்படுகின்றனர். இப்பெண்கள் தங்களை விற்பது மட்டுமல்லாமல் மற்ற இளம் பெண்களையும் விற்கின்றனர். பன்னிரண்டு வயதான சிறுமி ஒருவர் 7-8 வயதான சிறுமியை விற்க முயற்சிப்பார். 17 வயதான சிறுமி தனது 4 வயதான தங்கையை விற்றதை பார்த்தோம். வாடிக்கையாளர்கள் கேட்கும் வயதுடைய சிறுமிகளை அவர்கள் காட்டுவார்கள். ஏன் சிலர் பச்சிலம் குழந்தையை கூட காட்டுவார்கள். இதற்கான ஆன்லைன் பண பரிமாற்றம் சட்டப்பூர்வமான முக்கிய ஆப்கள் மூலம் அனுப்பப்படுகிறது. அவர்களின் நடத்தையில் எந்த பாதிப்பும் இருக்காது. அதனால் எந்த அளவுக்கு பெண்களுடன் நட்பு கொள்ள விரும்பாதவராக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு இது போன்ற நபர்கள் வன்மத்துடனும் கடுமையானவராகவும் விளங்குவார்கள். அதிலும் சிலர் குழந்தைகளை காயப்படுத்துவதை விரும்பி செய்வார்கள். இந்த குற்றங்களை எப்படி தடுப்பது?
குற்றவாளிகளை கண்டுபிடிக்க காவல்துறையினர் முயன்ற போதிலும் சில வழக்குகளே பதியப்பட்டுள்ளது. சைபர் செக்ஸ் நேரடி ஒளிபரப்பில் நடப்பதால் அது குறித்து நிரந்தர பதிவுகள் இல்லை. இதனால் ஆதாரங்களை திரட்டுவதும் கடினமாக உள்ளது. இதுபோன்ற குற்றங்களை தடுப்பதில் தி இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் மிஷன் நிபுணத்துவம் பெற்றுள்ளது. சட்டம் கொண்டு வந்தால் இந்த குற்றங்கள் தடுக்கப்படும் என அவர்கள் நம்புகின்றனர். ஆனால் தொழில்நுட்ப நிறுவனங்களும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். The police actually requires, you know, the capacity to... இது போன்ற குற்றங்களை விசாரிப்பதற்கான திறனை காவல்துறையினருக்கு மேம்படுத்த வேண்டும். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகங்களில் மின்னணு சாதனங்களும் இணையமும் இருப்பதால் இதை தடுப்பதற்கு அவர்களும் ஈடுபடுத்தப்பட வேண்டும். Electronic service providers, they are part of the solution. சைபர் செக்ஸ் குற்றவாளிகள் பாலியல் துஷ்பிரயோகத்தை முன்னெடுக்க பயன்படுத்தும் சில தொழில்நுட்ப நிறுவனங்களை நாம் தொடர்பு கொண்டோம். தேவைப்படும் போது அதிகாரிகளுக்கும் சட்ட அமலாக்கத்திற்கும் ஒத்துழைப்பு வழங்குவோம் என வாட்ஸ்அப் மற்றும் வைபர் நிறுவனங்கள் கூறியுள்ளன. அத்துடன் மைக்ரோசாப்டின் போட்டோ மேட்சிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாகவும் வாட்ஸ்அப் கூறுகிறது. ஏற்கனவே ஒரு தரவுத்தளத்தில் சேமிக்கப்பட்டுள்ள சட்டவிரோத படங்களை முகப்பு படங்களாக பயன்படுத்துபவர்களை இது கண்டுபிடிக்கும். ஆனால் இது பிரச்சினைக்கு தீர்வு இல்லை. வாட்ஸ்அப்பில் இரு பயன்பாட்டாளர்கள் பேசிக்கொள்வது என்கிரிப்டட் செய்யப்பட்டுள்ளதால் யாராலும் அதை கண்காணிக்க முடியாது. சில நிறுவனங்கள் அதிநவீன தொழில்நுட்பம் மூலம் இந்த குற்றங்களை தடுக்க முயல்கின்றன. டெர்டிஸ் ஹோம் எனும் குழந்தைகள் நல அமைப்பினால் 5 வருடங்களுக்கு முன்பு ஸ்வீட்டி உருவாக்கப்பட்டாள். Well, what Sweetie does is it's primarily a chatbot that also involves an avatar. Sweetie ஒரு chatbot ஆகும். சாட்டிங் தரங்களில் இது இருக்கும். சாதாரணமாக யாராவது பேசினால் ஸ்வீட்டி தனது உரையாடலை தொடங்காது. ஆனால் பாலியல் துஷ்பிரயோக எண்ணங்களுடன் பேசினால் ஸ்வீட்டி பேசும். இந்த சாட்பாட்டின் முக்கிய நோக்கம் தவறாக பேசுபவர்களை அடையாளம் காணுவது. To a sufficient degree of detail so that you can say, hey, we really do know who you are and you cannot get away with this. முன்பு ஸ்வீட்டியை இயக்குவதற்கு மனிதர்கள் தேவைப்பட்டார்கள். தற்போது இது முழுமையாக தானியங்கியாக செயல்படுகிறது. அவர்கள் ஸ்வீட்டியிடம் பேச தொடங்குவார்கள். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் செய்யப்பட்ட வரிகளை ஸ்வீட்டியும் பேசும். இப்படி ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானவர்களுடன் ஸ்வீட்டியால் பேச முடியும். இணையத்தில் பாலியல் துஷ்பிரயோகங்களில் ஈடுபடுபவர்கள் குறித்து நிறைய தரவுகள் இருந்தாலும் வழக்கு பதிவு மிக குறைவாக நடந்துள்ளது. இந்த நிலையில் ஒருங்கிணைந்த சர்வதேச நடவடிக்கை மூலமே சைபர் செக்ஸிற்கு குழந்தைகள் இரையாவதை தடுக்க முடியும் என நம்பப்படுகிறது. வெல்கம் பேக் டு கிளிக். வேலை வாய்ப்பின்மை அதிகமாகிட்டு வர சூழல்ல ஒரு வேலைக்கு நூற்றுக்கணக்கான பேர் போட்டி போடுறாங்க. இதுல இருந்து சரியான நபரை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனா இதுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் தீர்வு கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றாரு செய்தியாளர் ராஜேஷ். வர்ச்சுவல் ரியாலிட்டி கேமை ரமேஷ் விளையாடி கொண்டிருக்கிறார். இவர் கேம் விளையாடுவதுடன் வேலைக்கான நேர்முக தேர்வுக்கும் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். நேர்முக தேர்வில் கலந்து கொள்பவரின் செயல்பாடு, சிந்திக்கும் முறை ஆகியவற்றின் மூலம் அவரின் திறமையை இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் மதிப்பிடுகிறது. இந்தியாவின் லூப் ரியாலிட்டி கம்பெனி இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கருவியை உருவாக்கியுள்ளது. வழக்கமான நேர்முக தேர்வில் இருக்கும் சிரமங்களை போக்கவே இந்த கருவியை உருவாக்கியுள்ளதாக இந்நிறுவனம் கூறியுள்ளது. ஒக்கசாரி மனம் டெக்னாலஜியின் வாடுக்கொனி இன்டர்வியூ எல்லாம் செய்யச்சேன்னு சொல்லுதாம் ஒக்கசாரி. இந்த தொழில்நுட்பத்தின் உதவியால் நேர்முக தேர்வை சுலபமாக முடித்துவிடலாம். இந்த கேமராவை நான் இப்போது பார்க்கும்போது நான் சிரிப்பதை இந்த தொழில்நுட்பம் அறிகிறது. அதே போல நான் கோபமாக பார்த்தால் அதையும் இது அறிகிறது. இதன் மூலம் நேர்முக தேர்வில் பங்கேற்கும் ஒருவர் எவ்வளவு தைரியமாக உள்ளார், எவ்வளவு அமைதியாக உள்ளார், எவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளார், எப்போது அதிர்ச்சிக்குள்ளாகிறார் என்பதை அறியலாம். இதனால் நேர்முக தேர்வில் பங்கேற்ற நபர் எப்படி அதை அணுகுகிறார் என்ற முடிவுகளை உடனே பெற்றுவிடலாம். அத்துடன் நேர்முக தேர்வில் கலந்து கொள்பவரின் உடல் ஆரோக்கியம், இரத்த அழுத்தம் மற்றும் கண் பார்வை ஆகியவற்றை சோதிக்கும் அளவுக்கு இந்த கருவி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கேமை உருவாக்குவதற்காக நேர்முக தேர்வுக்கான அனைத்து அம்சங்களையும் ஆராய்ந்ததாக இந்நிறுவனத்தின் இணை நிறுவனர்கள் கூறியுள்ளனர். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்களிலிருந்து நேர்முக தேர்வுக்கு சரியான நபரை தேர்ந்தெடுப்பது மிகவும் கடினமான செயல்.
ஆனால் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் வேலைக்கு ஏற்ற ஆட்கள் கிடைப்பார்கள் என ஐடி வல்லுநர்கள் கூறுகின்றனர். இதன் மூலம் எந்த வேலைக்கு அவர்கள் பொருத்தமானவர்கள் என்பதையும் அவர்களின் திறன்களை மேம்படுத்த என்ன விதமான பயிற்சி அளிக்கலாம் என்பதையும் அரசு அறியலாம். ஒரு வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரின் உளவியல் முதிர்ச்சி மிக முக்கியம் என மனிதவள மேம்பாட்டு குழு கூறுகிறது. வர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் மூலம் வேலைக்கு தேர்வாகி வருபவர்கள் சக ஊழியர்களிடம் எப்படி ஒன்றிணைந்து வேலை பார்ப்பார் என்பதை அறிவது முக்கியம். மன முதிர்வு மற்றும் உணர்ச்சிகள் போன்ற அம்சங்களை ஆய்வுக்கு உட்படுத்த இந்த கருவி மேம்படுத்தப்பட வேண்டும் என உளவியல் பேராசிரியர்கள் கூறுகின்றனர். You can learn more about a person in 1 hour. ஒரு வருடம் முழுவதும் ஒரு நபரிடம் பழகினால் நமக்கு அவரை பற்றி என்னவெல்லாம் தெரிய வருமோ அதை விட அதிக தகவல்களை இந்த கேமை அவர் விளையாடுவதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். நேர்முக தேர்வில் எவ்வளவு நேரம் பேசினாலும் ஒரு நபரை பற்றி முழுமையாக அறிய முடியுமா? ஆனால் ஒரு நபர் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினால் அவரின் தனித்தன்மை பற்றி எளிதாக அறியலாம். அதே சமயம் நேர்முக தேர்வின் போது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறுபட்ட பதில்களை தேர்வில் கலந்து கொள்பவர்கள் கூறலாம். ஆனால் புரோகிராம் செய்யப்பட்ட இந்த அமைப்பு அப்படிப்பட்ட பதில்களை ஆராய்வது கடினம். அடுத்ததா இந்த வாரத்தோட சில முக்கியமான தொழில்நுட்ப செய்திகளின் சுருக்கத்தை இப்ப பார்க்கலாம். சீனாவின் ஷாங்காய் நகரில் மின்சார கார் தயாரிப்பு நிறுவனமான டெஸ்லாவின் மாடல் எஸ் ரக கார் ஒன்று, தீப்பற்றி எரியும் காட்சி அடங்கிய காணொலி ஒன்று சீன சமூக ஊடகமான வெய்வோவில் பதிவேற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டெஸ்லா நிறுவனம் இது குறித்து நடத்திய விசாரணையில் உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என்று கூறியுள்ளது. ஆஸ்ட்ரோபி என அழைக்கப்படும் 3 தானியங்கி ரோபாட்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன. ஹனி, குயின், பம்புல் என பெயரிடப்பட்டுள்ள கியூப் வடிவிலான இந்த ரோபாட்கள் விண்வெளி வீரர்களின் ஆராய்ச்சிகளுக்கு உதவி வருகின்றன. மேலும் இந்த ரோபாட்கள் தானாகவே நகரவும் சார்ஜ் செய்து கொள்ளும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே விண்வெளி நிலையத்தில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வந்த நாசாவின் ஸ்பியர் ரோபாட்களுக்கு பதிலாக ஆஸ்ட்ரோபி இருக்கப் போகிறது என்று கூறப்படுகிறது. முதல் முறையாக மடித்து பயன்படுத்தக்கூடிய மொபைலை தயாரித்த சாம்சங் நிறுவனம் அதன் வெளியீட்டை தள்ளி வைப்பதாக அறிவித்துள்ளது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு விமர்சகர்களுக்கு வழங்கப்பட்ட சாம்சங் கேலக்சி ஃபோல்ட் மொபைல்கள் பிளவுறுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்நிலையில் விமர்சகர்களின் கருத்துக்களை ஆராய்ந்து அது குறித்த மேலதிக பரிசோதனைகளை செய்ய வேண்டியுள்ளதால் அதன் வெளியீட்டை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக சாம்சங் நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. உலகளவில் காற்று மாசுபாடு தீவிரமாயிட்டு வரத்துக்கு வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதும் முக்கிய காரணமா இருக்கு. ஆனா முள்ளால்தான் எடுக்கணும்னு சொல்ற மாதிரி காற்று மாசுபாட்டுக்கு காரணமா இருக்கிற வாகனங்களை வச்சே காற்றை சுத்தப்படுத்துவதற்கான புதிய முயற்சியை பிரிட்டன்ல தொடங்கியிருக்காங்க. உலகின் பெரும்பாலான நகரங்கள் தினமும் காலை கண் விழிக்கும் போது இப்படித்தான் காட்சியளிக்கும். பாதுகாப்பான வரம்புகளை தாண்டி காற்று மாசு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. புகைப்பிடிப்பதால் இறப்பவர்களை விட அதிக மக்கள் காற்று மாசுவினால் இறக்கின்றனர். லண்டன் வீதிகளில் மாசுகளை குறைப்பதற்காக அங்கு குறைந்த உமிழ்வு மண்டலம் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மண்டலம் பரபரப்பான சாலைகளில் மட்டும் தொடங்கப்படவில்லை. லண்டனில் உள்ள சுரங்க ரயில் நிலையங்கள் 30 மடங்கு கூடுதல் மாசுடன் இருக்கலாம் என ஒரு ஆய்வு கூறுகிறது. லண்டன் மேரிலெபின் ரயில் நிலையத்தில் காற்று மாசுபாட்டை சமாளிக்கும் முயற்சியாக புதிய காற்று ஃபில்டர் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விளம்பர பலகைக்கு பின்புறத்தில் உள்ள நானோ கார்பன் ஃபில்டர் சுற்றுச்சூழலில் உள்ள 90% தீங்கு விளைவிக்கக்கூடிய வாயுக்களை நீக்கும் தன்மை கொண்டிருக்கிறது. இந்த சாதனம் மக்கள் அதிக நேரம் செலவழிக்கும் காத்திருப்பு பகுதி மற்றும் கடைகளுக்கு அருகே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஃபில்டர் உள்ள பகுதிகளில் காற்றின் தரம் கணிசமாக உயர்ந்துள்ளதை இந்த வரைபடம் காட்டுகிறது. The polluted air is being sucked in through the top of the unit, enters into a chamber in which there is மாசடைந்த காற்று மேற்பகுதியில் இழுக்கப்பட்டு ஒரு அறைக்குள் செல்லும். அங்கு உயரழுத்த மின்னாற்றலால் காற்றில் உள்ள மிகச்சிறிய துகள்கள் பிடிக்கப்படும். இரண்டாவது கட்டமான வாயு ஃபில்டரில் காற்றிலிருந்து நைட்ரஜன் டை ஆக்சைடு பிரிக்கப்படும். கடைசி அறையில் காற்று எந்த பக்கம் செல்ல வேண்டும் என முடிவு செய்யப்பட்டு சுத்தமான காற்று வெளியே வருகிறது. Going out to get the clean air in the right place.
கடந்த வருடம் பிரிட்டன் முழுக்க 40 நகரங்களில் பாதுகாப்பான வரம்பு தாண்டி காற்று மாசுபாடு ஏற்பட்டது. ஆனால் சவுதாம்டனில் உள்ள இந்த பேருந்து பயணிக்கும் போது காற்றையும் சுத்தப்படுத்துகிறது. இந்த பேருந்தின் கூரையில் உள்ள ஃபில்டர் டீசல் இன்ஜின் வாகனங்கள் வெளியேற்றும் மிகச்சிறிய துகள்களை காற்றிலிருந்து நீக்குகிறது. இதில் இரண்டு மிகப்பெரிய பேப்பர் ஃபில்டர்கள் உள்ளன. காற்றை உள்ளே இழுப்பதற்காக 3 ஃபேன்கள் உள்ளன. போதுமான காற்றை உள்ளே இழுக்கும் அளவிற்கு பேருந்து வேகமாக செல்லாது என்பதால் மின்சாரத்தால் இயங்கக்கூடிய 3 ஃபேன்களை வைத்துள்ளோம். அவை காற்றை இழுத்து பேருந்தின் கூரையில் உள்ள ஃபில்டருக்கு அனுப்பும். மற்றொரு பகுதியில் சுத்தமான காற்று வெளியேறும். இந்த நகரத்தில் உள்ள 5000 பேருந்துகளிலும் இதே போன்ற ஃபில்டர்கள் பொருத்தப்பட்டால் குறைந்தபட்சம் 10 மீட்டர் உயரத்திற்கு நகரத்தின் முழு மாசும் சுத்தமாகும் வாய்ப்பு இருக்கிறது. வெல்கம் பேக் டு கிளிக். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஏதோ கார்ட்டூன் கதாபாத்திரங்கள்னு நினைக்காதீங்க. இவங்கெல்லாம் ஜப்பான்ல ரொம்ப பிரபலமான நிகழ்ச்சி தொகுப்பாளர்களாம். நிஜ நிகழ்ச்சி தொகுப்பாளர்களே பொறாமப்படுற அளவுக்கு இவங்களுக்கு ரசிகர்கள் கூட்டம் அதிகரிச்சுட்டே வருதாம். வர்ச்சுவல் யூடியூபர்ஸ் உலகிற்கு உங்களை வரவேற்கிறோம். மோஷன் கேப்சர் உடைகளை பயன்படுத்தி நிஜ மனிதர்களால் இந்த அனிமேஷன் செய்யப்பட்ட கதாபாத்திரங்கள் இயக்கப்படுகின்றன. இவராக்கி பகுதியில் வணிகம் மற்றும் சுற்றுலாவை ஊக்குவிக்கும் பணியை அரசு சார்பில் செய்து வருகிறது இந்த அனிமேட்டட் கதாபாத்திரமான ஹியூரி. ஹியூரிக்கு ஏற்கனவே 96,000 பின்தொடர்பாளர்கள் உள்ளனர். பச்சரி என பெயரிடப்பட்ட இந்த குதிரையின் வடிவம் நமக்கு வித்தியாசமானதாக இருக்கலாம். கேட் என்பவர்தான் மோஷன் கேப்சர் உடை அணிந்து குதிரை போல காட்சியளிக்கிறார். ஹாலிவுட் படங்களுக்கும் இதே முறையில் தான் படப்பிடிப்பு செய்வார்கள். ஸ்டூடியோ முழுவதிலும் உள்ள கேமராக்கள் ஒருவரது உடலை 3D வடிவில் ஸ்கேன் செய்து வைத்துக் கொள்ளும். பின்னர் அவரது அசைவுகளை அவதாருக்கு அனுப்பி வைக்கும். இந்த நபரின் முகத்திற்கு அருகே வைக்கப்பட்டுள்ள கேமரா அவரின் முகபாவனைகளை பதிவு செய்து அதையும் அவதாருக்கு அனுப்பும். இந்த அமைப்பின் சிறப்பம்சம் என்னவென்றால் நீங்கள் விரும்பும் எந்த கதாபாத்திரத்தை வேண்டுமானாலும் தேர்வு செய்யலாம். அந்த அனிமேஷன் உங்களது அசைவுகளை உடனுக்குடன் நகல் செய்து நேரலையில் நீங்கள் பேசவும் பார்வையாளர்களுடன் உரையாடல் நிகழ்த்தவும் உதவுகிறது. 2017 இறுதியிலிருந்து யூடியூபர்ஸ் மேலும் பிரபலமடைந்து வருகின்றனர். இளம் பார்வையாளர்களை இது கவரும் என்பதால் இந்த யோசனையை பயன்படுத்த நாங்கள் முடிவு செய்தோம். ஜப்பானில் யூடியூபர்ஸ் பிரபலமாக இருந்தாலும் லண்டனைச் சேர்ந்த இந்த சேனல் யூடியூபர்ஸுக்கு முன்னோடியாக விளங்குகிறது. அமியின் காணொளிகளை பார்த்தால் அசல் மனிதர்களே பேசுவது போல இருக்கும். உண்மையில் அது தான் ஒரு அனிமேஷன் கதாபாத்திரம் என்பதையே முற்றிலும் மறந்தது போல தோன்றுகிறது. ஆனால் இந்த CGI காணொளியை உருவாக்க 20 மணி நேரமானது. மோஷன் கேப்சர் தொழில்நுட்பம் மூலம் நவீன கால யூடியூபர் ஒரே நேரத்தில் அதிக அளவிலான காணொளிகளை தயாரிக்க முடிகிறது. உங்களது கைகள் மற்றும் விரல்களின் மிக நுண்ணிய அசைவுகளையும் இந்த கையுறைகள் பதிவு செய்கிறது. வருங்காலத்தில் இபராக்கி நகரம் வர்ச்சுவல் தொகுப்பாளரை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. இபராக்கி குறித்து மேலும் பல மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹியோரியை இணைய விளையாட்டுகளிலும் ஈடுபடுத்தி ஜப்பானியர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகளவில் ஹியோரியை பிரபலப்படுத்த வேண்டும். விண்வெளி ஆராய்ச்சிகளுக்காக 10,000,000,000,000 கோடிகளை உலக நாடுகள் எல்லாம் செலவு செஞ்சுட்டு இருக்கிற நிலையில துபாயை சேர்ந்த 2 நண்பர்கள் விண்வெளியில என்ன செய்யலாம்னு முடிவு செஞ்சிருக்காங்க தெரியுமா? கேட்டா உங்களுக்கு சிரிப்பு வரலாம், ஆனா எங்க திட்டம் கண்டிப்பா வெற்றி பெறும்னு இவங்க உறுதியா சொல்றாங்க. வானுயர கட்டடங்களுக்கும் செல்வந்தர்களின் ஆடம்பர காட்சிகளுக்கும் பிரம்மாண்டமான உட்புற மீன் தொட்டிகளுக்கும் பெயர் போன துபாயில் ஒரு காஃபி மக்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. துபாயில் உள்ள ஒரு தொழில் முனைவர் காஃபி கொட்டையின் வழக்கமான வறுவல் செயல்முறையை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல உள்ளார். காஃபி கொட்டைகளை நாம் விண்வெளிக்கு அனுப்பினால் என்னவாகும்?
அவை பூமிக்கு திரும்ப வரும்போது ஏற்படும் வெப்பத்தில் நாம் காஃபி கொட்டைகளை வறுக்க முடியும் அல்லவா? காஃபி கொட்டைகளை ஒரு பெட்டிக்குள் நிரப்பி அந்த பெட்டியை ராக்கெட்டுடன் இணைத்து விண்வெளிக்கு அனுப்ப வேண்டும் என ஹட்டீம் நினைக்கிறார். அவை பூமிக்கு திரும்பும் போது இதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட வெப்ப பெட்டிக்குள் இருக்கும் காஃபி கொட்டைகள் வறுத்த நிலையில் கிடைக்கும். பிரான்சின் ஸ்ட்ராஸ்பர்கில் உள்ள சர்வதேச விண்வெளி பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போது இவருக்கும் இவரது நண்பரான ஆண்ட்ரஸுக்கும் இந்த யோசனை தோன்றியிருக்கிறது. நாம் ஏன் அந்த வெப்பத்தை தவிர்க்க வேண்டும்? அதை பயன்படுத்தி அதன் மூலம் ஏதாவது நன்மை பெற முடியும் அல்லவா? ஆனால் விண்வெளியில் காஃபி கொட்டைகளை வறுக்க வேண்டிய அவசியம் உள்ளதா? யாராவது சோம்பேறிகளை இது போன்றவற்றை எல்லாம் கூறலாம் என நான் நினைக்கிறேன். சரி, இதற்கு எவ்வளவு செலவாகிறது? ஒரு கப் காஃபியை 40 to $45 விற்க முடிவு செய்துள்ளோம். இந்த திட்டம் வெற்றிகரமாக அமைந்தாலும் அல்லது அமையாவிட்டாலும் இது மக்களுக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருவது முக்கியம் என நினைக்கிறோம். உண்மையில் இந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது புதிதாக எதையாவது கண்டுபிடிக்க முடியும் என நினைக்கிறோம். ஆனால் இந்த காஃபியின் விலை சிலருக்கு மிகவும் கசப்பானதாக இருக்கலாம். ஆனால் அதிகளவில் பணத்தை செலவு செய்யும் மக்களை கொண்ட துபாய் போன்ற நகரத்தில் இது சாத்தியமே. உலகம் முழுவதும் நடைபெறும் புதிய தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வாரந்தோறும் தொடர்ந்து கிளிக் நிகழ்ச்சியை பாருங்க. இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் என்னோட ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். வணக்கம் நேர்களே.